Hi friends, welcome to the channel Lens Infotainment. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிங்க் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ அதே மாதிரி சிங்கில் வந்து ஏதாவது அடப்புலாம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே க்ளீன் பண்ணலாம், மிக்சி ஜாரை எப்படி வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம், அதாவது மிக்சிக்கு கீழே வந்து அடியில் ரொம்ப அழுக்கு தங்கியிருக்கும் அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற க்ளீனிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன தான் சிங்க்கு க்ளீனாக வச்சுருந்தாலும் அந்த சிங்கில் வந்து ஃபுட் மெட்டீரியல்லாம் வந்து கீழே விழுறதுனால அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 கப் அளவுக்கு வினிகர், 1/2 எலுமிச்சைப்பழமுடைய ஜூஸு, இது எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கிறேன். இதோட சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது அங்கே பைப்பில் வந்து நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அப்படியே நல்லா டீக்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பேட் ஸ்மெல்னாலும் சரி, இல்லது காக்ரோச்னஸ்னாலும் சரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வீக்லி 1 or 15 days வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உள்ளே வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது, கிச்சனும் ரொம்ப நீட்டாக இருக்கும், கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக சிங்க்குக்கு கீழே உள்ள ஏரியாலையும் வந்து நமக்கு ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் வந்து நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல் பர்பஸ் க்ளீனர் வந்து எடுத்துக்கோங்க, அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து வர்ற ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ ஒரு ஈர கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து மாப் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த ஆர்கனைசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் வந்து மாப் போட முடியும்னா நீங்கள் வந்து மாப்பே போட்டுக்கலாம். நான் நீட்டாக தொடக்கும் போது நமக்கு குட்டி குட்டி பூச்சிங்க எதுவுமே வந்து உள்ளே வராது, இதனாலையும் நமக்கு கிச்சன் வந்து ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாடுலர் கிச்சனாக இருந்தனா இந்த மாதிரி சிங்க்குக்கு கீழே நல்லா ஒரு டோர் போட்டு 2 டோர்லையுமே வந்து வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வென்டிலேஷன் வந்து சில சமயம் அதுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ ஆஃப்டர்நூன் நல்லா வெயில் அடிக்கும் போது 1/2 hour or 1 hour இந்த மாதிரி டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வந்து வெளியில் போயிடும். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து 2 வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்கிறனால அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க, நாளடையில் வந்து அதில் ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக கிச்சனில் வந்து குட்டி குட்டி பூச்சிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லெமன் எடுத்துக்கோங்க, அதில் 4-5 கிராம்பு இருக்குல்ல அதை வந்து நல்லா அழகாக வந்து குத்தி விட்டிங்கன்னா நின்றுக்கிடும். ஸோ இந்த கிராம்பு அண்ட் லெமன் ஸ்மெல்லுக்கு வந்து அந்த ட்ரோசோஃபில் அந்த குட்டி பூச்சி இருக்குல்ல அது வந்து வராது. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த குட்டி பூச்சிகள் வந்து நிறையா வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல லெமனில் கிராம்பு போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி தொல்லையே இருக்காது. ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சிங்க் பக்கத்தில் வைக்கிறேன், உங்களுக்கு எங்கெங்கே பூச்சி தொல்லை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் லெமனை வச்சுக்கலாம். ஸோ அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடலர் கிச்சனில் கட்லரி ட்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரக்டாக அந்த ஸ்பூன்ஸ்னாலும் சரி கரண்டினாலும் சரி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து துரு பிடிச்சி போயிடும், நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ லைனர்ஸை வாங்கி நீட்டாக அந்த இதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. நம்ம 1-2 மந்த்ஸ்க்கோ அல்லது 3 மந்த்ஸ்க்கோ ஒரு தடவை வந்து அந்த ட்ரே வந்து க்ளீன் பண்ணாலே போதும், ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி தான், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸி, பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த டிப்பை வந்து வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு இரும்பில் கொடுத்துருக்கிறதுனால என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நமக்கு அதை பார்க்குறதுக்கே துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு சின்ன கிண்ணியில் எண்ணெய் எடுத்துக்கிறேன், 1 காட்டன் வச்சு எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி இதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட காட்டன் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுனாலும் சரி, இல்லைனா டிஷ்யூ பேப்பர்னாலும் சரி, எதனாலும் வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அங்கே துரு பிடிக்கவே பிடிக்காது, பார்க்குறதுக்கு நல்ல புதுசு போலையும் இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இரும்பு அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நீட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு, பார்க்குறதுக்கே நல்ல புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மூணு பர்னருக்குள்ளதையும் வந்து நான் நல்லா நீட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேன். வீக்லி ஒன்ஸ் இல்லது 10 days ஆவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த துரு பிடிக்கிறது எதுவுமே இருக்காது, பார்க்குறதுக்கு எப்போவுமே வந்து நல்லா புதுசு மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம், மிக்சி என்ன தான் நம்ம உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம், ஆனால் கீழே வந்து ரொம்ப அழுக்கு அடைஞ்சு போய் இருக்கும். ஸோ அதுக்கு 1 spoon அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஸோ இது மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கீழே வந்து நல்ல புதுசு போல் இருக்கும். வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் போடும்போது நமக்கு நுர பொங்கி வரும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணவே வேண்டாம், அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour அப்படியே வந்து விட்டுருங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாகவும் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ எஃபர்ட் எதுவுமே போடாமல் க்ளீன் பண்ணணும்னா ஒரு 1/2 hour வந்து அப்படியே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் சேர்ந்து அதுவே கருப்பு கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அழுக்குகள்லாம் வந்து வெளியே வந்துடும், மோஸ்ட்லி நிறைய அழுக்கு வந்து வெளியே வந்துருச்சு. இன்னும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது இருக்கிற அழுக்குலாம் வெளியே வந்துடும். இந்த டைமில் நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அழுக்கு தான் வந்து அதில் தங்கியிருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டு நல்லா தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் ஆயிரும், இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆகி நமக்கு மிக்சியே வந்து புது மிக்சி மாதிரி ஆயிரும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி வெளிப்பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு தங்கிக்கிட்டு இருக்கும், அது வந்து நமக்கு ஸ்க்ரப்பரை வச்சு பண்ணாலும் க்ளீனாக ஆகாது, ஹேண்டலுக்கு இந்த சைடெலாம் இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு கத்தியை வச்சு லேசாக வந்து சுரண்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத கத்தியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஒரு லைன்ஸ் லைன்ஸாக வந்து விழும். ஸோ இந்த மாதிரி ஏரியாலலாம் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கத்தியை யூஸ் பண்ண பயமாக இருக்குதுன்னா டூத் பீக் இருக்குதுல்ல, அதை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த குட்டி குட்டி அழுக்கு தங்கியிருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா சுரண்டி விட்டோம்னா இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நார்மலாக ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணால் அதெல்லாம் போகாது. ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ வந்து எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீழே சைடில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு, பார்க்குறதுக்கே நல்ல புது மிக்சி ஜார் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஆவது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மிக்சி ஜார் பார்க்குறதுக்கு நல்ல புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்தட்டு பார்க்கலாம், மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாமே வந்து வாங்கி வச்சுருவோம், பட் தீர தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு வைப்போம். ஸோ இது எல்லாமே வந்து உளுந்து பருப்பு அரிசி இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு பெரிய இடம் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வாளி எடுத்துக்கோங்க, அதில் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கலாம், அதை மேலே மேலே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வாளி இருந்துச்சுனாலே போதும், மேலே கீழே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா பெரிய வாளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன கிச்சனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இடத்துலேயே வந்து நிறைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பழைய வீட்டில் வந்து இது மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன், சின்ன கிச்சனாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய வாளியில் தான் வந்து அரிசி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லென்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட்.